பதினொன்று முப்பது மணிக்கு என்னும் தொடரில் உள்ள மணி என்னும் சொல் பதினொன்று என்னும் சொல்லோடு கூடி பொருள் பயக்கிறதா, முப்பது என்னும் சொல்லோடு கூடி பொருள் பயக்கிறதா என நோக்குக. முப்பது என்பதோடு மணி என்பது சேர முடியாது. ஏனெனில் முப்பது என்பது நிமிடங்களின் தொகை. ஆகவே அது பதினொன்று என்பதோடுதான் சேர்ந்து பொருட்பயன் விளைக்க முடியும். அங்கனமாயின் பதினொன்று கூட்டல் மணி பதினோரு மணி என்றானால் முப்பது நடுத்தெருவில் நிற்க வேண்டியதுதானா? அது எங்கே நின்று ஒழிந்தாலும் அப்போது மணி பதினொன்று அன்றே. ஆகவே இங்கு பதினொன்று முப்பது என்னும் சொற்கள் பத்தும் ஒன்றும் சேர்ந்து பதினொன்று என ஆனார்போல், பதினொன்று முப்பது என்பன இரண்டும் சேர்ந்து பதினொன்று முப்பது என ஒரே சொல் தன்மை பெற்று ஒரே சொல்லாய் ஆகி மணி என்பதோடு கூடி பதினொன்று முப்பது மணி என பொருட்பயன் நல்க முடியும். ஒன்றரை என்பது இரண்டன்று, ஒன்றுமன்று. அவை இரண்டும் போல் ஒன்றரை என்பதும் ஓர் அளவே ஆம். அவ்வாறே பதினொன்று முப்பது என்பது ஓர் எண் நீர்மைத்தாய் நின்று மணி என்பதை கொண்டு பொருள் தர முடியும். இது பதினொன்று பன்னிரண்டு என்பன போன்றதொரு எண்ணே ஆகும். சொற்கள் சில கூடி ஒரு சொல் நீர்மையவாய் ஆதல் போன்று எண்களும் சில கூடி ஓர் எண் நீர்மயவாதலும் இயல்பே என்கிறார் புலவர் மாணனன் அவர்கள். ஆனால் பத்தும் ஒன்றும் பத்து மாடுகளும் ஒரு மாடும் என்றார் போல் ஓர் இனப்பொருளையே உணர்த்துகின்றன. இங்கு பதினொன்று என்பது மணியையும் முப்பது என்பது நிமிடங்களையும் உணர்த்தலால் ஓர் எண் நீர்மயவாதல் முடியுமா எனில், நிமிடம் என்பது மணி என்பதன் உறுப்பே ஆதலின் முடியும் என்று புலவர் மாணனன் அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். ஒன்றும் அறையும் கூடுவதை போன்றதே இதுவும் என்று தெளிவாக விளக்கம் அளிக்கிறார்கள். இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரையினடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் அருமையான தெளிவான விளக்கங்கள் அளித்து நம்மை சிந்திக்க தூண்டுகிறார்கள். நாமும் நல்ல உரையினடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். இப்பதிவு பயனுள்ளதாக இருப்பின் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இக்கருத்துக்களை கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள். இப்பதிவு பற்றிய உங்கள் கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?